ஹே காய்ஸ், ஃபைனலாக பஜாஜோட பல்சர் RS400 பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த RS400 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆப்பர்லியாவோட RS457 அண்ட் தென் யமஹாவோட R3 அது மட்டும் இல்லாமல் KTMோட RC390 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பைக்குக்கும் ரைவலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இந்த பெஸ்ட்டான பைக்குக்கு ரைவலாக இந்த RS400 என்ன ப்ரைஸில் என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா May 3rd உங்களுக்கு NS400 அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டே 3rd May வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் மந்த்து RS400 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ எல்லா அதாவது மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் ஃபுல்லி ஃபேடுமே பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கிற பைக்காக தான் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்பாக தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா KTMோட கொலாபரேஷன்லையும் இருக்காங்க அப்படிங்கும்போது. ஸோ KTM வந்து அவங்களுடைய RC மாடல்ஸ் எல்லாமே பை ஃபங்க்ஷனலாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய RS400 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது மெயினாக பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா கம்ஃபர்டபுளான ஒரு ஹேண்டில் பாராக இருக்க போகுது. RS400 பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷனில் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராக் ஓரியன்டாக இருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா RS400லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக். ஸோ நீங்கள் மைலேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் 25-30 km/h மைலேஜ்க்குள்ளே தான் வந்து RS400 மைலேஜ் வந்து அதிகபட்சம் வந்து கொடுக்க முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டாமினார் 400 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு சிமிலரான கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இருக்க போகுது. ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன தான் நியூ பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஆல்ரெடி டாமினார் 400 இருக்கிறதுனால அந்த பைக்கில் இருக்கக்கூடிய சேம் மெக்கானிசம்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் அதாவது இனிஷியல் பிக்கப்லையோ இல்லாட்டி வந்து டாப் இன் பர்ஃபார்மன்ஸ்லையோ உங்களுக்கு அந்த த்ராட்டில் பண்ணும்போது அந்த பைக்கோட அந்த இன்ஜின்லேயோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த RS400 டாமினார் 400 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த 400cc பைக் ஒரு 175, 180, 185 இந்த மாதிரியான டாப் ஸ்பீடில் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய நியூ டிகர்ல்ஸில் நியூ கலர் பார்த்தீங்கன்னா RS400 வரப்போகுது அண்ட் நல்ல ஒரு பெஸ்டான பில்டு குவாலிட்டி இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஒவ்வொரு டைமும். பட் இது வந்து ஒரு 400cc-ங்கிறதுனால ஒரு நல்ல பில்டு குவாலிட்டியில் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிட் சீட்டாக இருக்க போகுது. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸாக இருக்கட்டும். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 4-valve தான் இருக்க போகுது. கண்டிப்பாக DTS இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு 17-inch அலாய் வீல் அண்ட் பெஸ்ட்டான டியூப்லெஸ் ரேடியல் டயர்ஸ் இருக்க போகுது. இந்த கிளஸ்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜில் இப்போ எல்லா பைக்குக்கும் அப்டேட்டட் மாடலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷன் நேவிகேஷனோட. ஸோ அதே மாதிரியான ஒரு கிளஸ்டர் தான் RS400 வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல பெஸ்ட்டான எக்ஸாஸ்ட், அதே சமயம் பில்டு குவாலிட்டி அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த டயர் ஹக்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் நல்ல ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டிலையும் வந்து கொடுக்க போகிறதா பஜாஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம். ஸோ RS400 ப்ரைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 210,000 இல்லாட்டி 215,000 எக்ஷோரூம் ப்ரைஸில். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 245,000 இப்போ R15 கொடுக்குற ஆண்ட்ராய்ட் ப்ரைஸுக்கு உங்களால் RS400 வந்து வாங்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹவ் அ